அமெரிக்க படைகள் வெளியேற்றதுக்கு பின் ஆப்கானிஸ்தான் அதிபருடன் ஜோ பைடன் தொலைபேசியில் பேச்சு. ஆப்கானிஸ்தானில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தலிபான் பயங்கரவாதிகளுக்கும் அந்த நாட்டு அரசுக்கும் உள்நாட்டு போர் நடக்கிறது. இதில் ஆப்கானிஸ்தான் ராணுவத்துக்கு அமெரிக்கா படைகள் பக்கபலமாக இருந்து வந்த நிலையில் தலிபான்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்துக்கு இணங்க அமெரிக்கா படைகள் ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறி வருகின்றன. கிட்டத்தட்ட 95% அமெரிக்கா படைகள் ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறிவிட்ட நிலையில் எஞ்சிய படை வீரர்கள் ஆகஸ்ட் 31 தேதிக்குள் வெளியேறி விடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு தலிபான்களின் கை மீண்டும் ஓங்கியுள்ளது. அரசு படைகளுக்கு எதிராக தாக்குதல்கள் தீவிரப்படுத்தியுள்ள தலிபான்கள் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளை கைப்பற்றி வருகின்றனர். இதனால் ஆப்கானிஸ்தானில் அசாதாரண சூழ்நிலை நீடிக்கிறது. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப் கனி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது தலிபான்களின் தற்போதைய தாக்குதல் சமாதான பேச்சுவார்த்தைகளை ஆதரிப்பதற்கான தங்களின் கூற்றுக்கு முரணானது என இரு நாட்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் ராணுவத்துக்கான அமெரிக்காவின் ஆதரவு தொடரும் என அஷ்ரப் கனியிடம் ஜோ பைடன் உறுதியளித்துள்ளார். இதுகுறித்து அஷ்ரப் கனி குறிப்பிடுகையில், ஜனாதிபதி ஜோ பைடன் உடனான தொலைபேசி உரையாடலில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வளர்ந்து வருகின்ற தொடர்ச்சியான உறவு பற்றி நாங்கள் விவாதித்தோம். ஆப்கானிஸ்தான் ராணுவத்துக்கு ஆதரவு தொடரும் என ஜனாதிபதி ஜோ பைடன் எனக்கு உறுதியளித்தார். அவர்கள் ஆப்கானிஸ்தானை பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் மத பண்டிதர்கள் பெண்கள் என 33 பேர் படுகொலை, தலிபான்கள் வெறிச் செயல். ஆப்கானிஸ்தான் நாட்டின் அரசுக்கு எதிராக போரில் ஈடுபட்டு வருகின்ற தலிபான் பயங்கரவாதிகளை ஒடுக்கும் நோக்கில் செயல்பட்டு வந்த அமெரிக்க படையினர் வாபஸ் பெறப்பட்டு வருகின்றனர். இதனால் பல்வேறு பகுதிகளையும் தலிபான் சிறைப்பிடித்து வருகின்றனர். இந்த நிலையில் தலிபான் பயங்கரவாதிகள் சிறைப்பிடித்த பகுதிகளில் உள்ள 33 பேரை படுகொலை செய்து வெறிச்செயலில் ஈடுபட்டுள்ளது. அவர்களில் மத பண்டிதர்கள், மூத்த பழங்குடியினர், சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள், மனித உரிமை பாதுகாவலர்கள் மற்றும் பெண் பத்திரிகையாளர்கள் ஆகியோரும் உள்ளடங்குகின்றனர். இதேபோன்று மாகாண அரசு அதிகாரிகள், போலீசார் மற்றும் இராணுவத்தினரின் குடும்ப உறவினர்களையும் சிறைப்பிடித்து அவர்களை தலிபான்கள் கொன்றுள்ளனர். இந்த அதிர்ச்சி செய்தி வெளியாகியிருக்கிறது. செல்போன் உளவு விவகாரம், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உளவு பார்ப்பது கவலை அளிக்கிறது அமெரிக்கா. பெகாசஸ் உளவு விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்கா, இப்படி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிவில் சமூகத்தை உளவு பார்ப்பது எப்பொழுதும் கவலை அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இஸ்ரேல் நாட்டின் பெகாசஸ் உளவு மென்பொருளை பயன்படுத்தி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் அபிஷேக் பானர்ஜி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள், பிரபல தேர்தல் யுக்தி நிபுணர் பிரசாந்த் கிஷோர், மத்திய மந்திரிகள், ஒரு நீதிபதி உள்ளிட்ட 300 பேரின் செல்போன்கள் உளவு பார்க்க இலக்கு வைக்கப்பட்டுள்ளன என கடந்த 18 தேதி சர்வதேச ஊடக கூட்டமைப்பு வெளியிட்ட தகவல் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தவிரவும் நாடாளுமன்றத்தையும் முடக்கியுள்ளது. இந்த விவகாரத்தை மத்திய அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது. ஆனாலும் கூட இது அமெரிக்காவிலும் எதிரொலித்தது. வாஷிங்டனில் நேற்று முன்தினம் பேட்டியளித்த தெற்காசியா மத்திய ஆசியா விவகாரங்களுக்கான துணை மந்திரி டீன் தாம்சனிடம் இந்திய நிருபர்கள் இது தொடர்பாக கேள்விகளை தொடுத்தனர். சிவில் சமூகம், ஆட்சி மீதான விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் அல்லது எவருக்கும் எதிராக இதுபோன்ற உளவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது எப்பொழுதுமே கவலையளிக்கக்கூடியதாகும். அதேநேரம் இந்தியா விவகாரத்தில் என்னிடம் குறிப்பிட்ட எந்த சிறப்பு உள்பார்வைகளும் இல்லை. இது ஒரு பரந்த பிரச்சினையாகும். ஆனால் நிறுவனங்களின் உளவு தொழில்நுட்பம் இந்த வகை வழிகளில் பயன்படுத்தப்படாது என்பதை உறுதி செய்ய நாங்கள் குரல் கொடுத்துள்ளோம். இது தொடர்ந்தும் நாங்கள் அழுத்தம் தருவோம். பிரான்சில் கொண்டு வந்த புதிய சட்டம், எதிர்ப்பு தெரிவிக்க நடந்த மிகப்பெரும் போராட்டம், பலர் கைது. பிரான்சில் சுகாதார அனுமதி சான்றிதழ் கட்டாயம் என்று அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாடு முழுவதும் பலர் கைது செய்யப்பட்டனர். பிரான்சில் கொரோனாவின் 4வது அலை தீவிரமாக பரவி வருகிறது. இதனால் அதை கட்டுப்படுத்துவதற்காக ஊரடங்கு கொரோனா கட்டுப்பாடுகளை பிரான்ஸ் அரசு தீவிரமாக்கி வருகிறது. அதே சுகாதார அனுமதி சான்றிதழ் இனி கட்டாயமாக்கப்படும் என்ற தகவல் வெளியானது. இது சுகாதார அமைச்சரும் உறுதி செய்திருந்தார். இதனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நேற்று நாடு முழுவதும் மிகப்பெரும் போராட்டம் நடைபெற்றது. தலைநகர் பாரிஸில் 11,000 பேர் வரை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாகவும், நாடு முழுவதும் 161,000 பேர் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாடு முழுவதும் மொத்தமாக 168 இடங்களில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல இடங்களில் வன்முறைகள் ஏற்பட்டதால் பலர் கைது செய்யப்பட்டனர். குறிப்பாக தலைநகர் சோம்ஸ் எலிசையில் பலர் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தினர். இருதரப்புக்கும் இடையே மோதல் பிடித்தது. ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் வெடித்த போராட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள் பேரணி. ஆஸ்திரேலியாவின் முக்கிய பெரிய நகரங்களில் முடக்க நிலைக்கு எதிராக ஒரே நேரத்தில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுள்ளன. ஆஸ்திரேலியாவின் டெல்டா வகை கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த அந்த நகரில் 4 வாரங்களாக முடக்க நிலை தொடர்கிறது. இந்நிலையில் சிட்னி, மெல்பர்ன், பிரிஸ்பான், அடிலைட் ஆகிய நகரங்களில் ஆயிரக்கணக்கானோர் கொரோனா தொற்று கட்டுப்பாடுகளை புறக்கணித்து பேரணியில் ஈடுபட்டனர். மாநில அரசுகள் விதித்திருக்கின்ற கட்டுப்பாடுகளுக்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். சிட்னியில் அனுமதியின்றி பேரணியில் ஈடுபட்டவர்களில் 57 பேரை சிலர் காவல்துறை கைது செய்தது. பெகாஸ் மென்பொருள் பயன்படுத்தி ஈஸ்டர் தாக்குதலை அறிந்த இந்திய புலனாய்வு பிரிவினர். பெகாஸ் மென்பொருள் மூலம் கண்காணித்ததன் காரணமாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான தகவல்கள் இந்திய புலனாய்வு பிரிவினருக்கு முன்கூட்டியே கிடைத்ததாக தெரியவந்துள்ளது. ஜஹ்ரான் உள்ளிட்ட குழுவினரின் அலைபேசி இலக்கங்களை மூட இந்தியா புலனாய்வு பிரிவினர் கண்டறிந்தனர். அத்துடன் ஜஹ்ரான் பயன்படுத்திய திரிமா என்ற மென்பொருள் ஊடாக அனுப்பிய தகவலை கூட பெகாஸ் மென்பொருள் மூலம் கண்டறிய முடியும். இதன் காரணமாக இந்திய புலனாய்வு பிரிவினர் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து 4 முறை இலங்கை புலனாய்வு பிரிவினருக்கு எச்சரித்ததாக திவ்யின பத்திரிகை குறிப்பிட்டிருக்கிறது. இஸ்ரேல் நிறுவனம் ஒன்றின் தயாரிப்பான பெகாஸ் மென்பொருள் பயன்படுத்தி இந்தியாவின் ராகுல் காந்தி உட்பட 300 மேற்பட்ட முக்கிய பிரமுகர்களின் தொலைபேசி ஒட்டு கேட்பதாக கூறப்பட்டுள்ளது. இது இந்திய அரசியலில் ஏற்கனவே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் சில நிறுவனங்கள் மீது சீனா பொருளாதார தடை. உலகில் இருபெரும் பொருளாதார நாடுகளான அமெரிக்கா மற்றும் சீனா இடையேயான கடுமையான மோதல் நிலவுகிறது. இரு நாடுகளின் உறவும் சுமூகமான நிலையில் இல்லை. சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹாங்காங்கில் சர்ச்சைக்குரிய தேசிய பாதுகாப்பு சட்டத்தை சீனா கடந்த ஆண்டு அமல்படுத்தியது. இதற்கு அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்தது. இந்த சூழலில் ஹாங்காங்கில் ஜனநாயகத்தை ஒடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக கூறி ஹாங்காங்கில் உள்ள சீன அதிகாரிகள் பலர் மீது அமெரிக்கா கடந்த வாரம் பொருளாதார தடைகளை விதித்தது. மேலும் ஹாங்காங்கில் வணிகம் செய்வதில் உள்ள அபாயங்கள் குறித்து தன்னுடைய வணிக சமூகத்துக்கு அமெரிக்கா எச்சரித்தது. இதனை சீனா வன்மையாக கண்டித்தது. இதுகுறித்து சீன வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்காவின் சமீபத்திய பொருளாதார தடைகள் ஹாங்காங்கின் வணிக சூழலை ஆதாரமற்ற முறையில் அளிக்க வடிவமைக்கப்பட்டவையாகும். மேலும் அவை சர்வதேச சட்டத்தையும் சர்வதேச உறவுகளின் நிர்வகிக்கும் அடிப்படை விதிமுறைகள் கடுமையாக மீறுகின்றன என கூறப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு பதிலடியாக அமெரிக்காவின் மூத்த அதிகாரிகள் மற்றும் சில நிறுவனங்கள் மீது சீனா பொருளாதார தடையை விதித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி டிரம்ப் ஆட்சி காலத்தில் அமெரிக்காவின் வர்த்தக மந்திரியாக இருந்த வில்பர் ரோஸ் உள்பட 7 தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதித்ததாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவின் இந்த பழிவாங்கும் நடவடிக்கைக்கு அமெரிக்கா தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்துள்ளது. லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் கடும் நெருக்கடி, பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ள அசௌகரியம். லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலை தொடர்பில் பயணிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். பரபரப்பான வார இறுதி நாளில் ஹீத்ரோ விமான நிலையத்தில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த விமான நிலையத்தின் மின் வாயில்கள் செயலிழந்துள்ளதாகவும் ஒரு அதிகாரி மட்டுமே கடவுச்சீட்டுகளை சரிபார்த்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக பயணிகள் முன்பதிவு செய்திருந்த வாடகை கார்களை தவறவிட்டுள்ளதாகவும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பரபரப்பான வார இறுதி நாளில் ஹீத்ரோ விமான நிலையத்தில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த விமான நிலையத்தின் மின்வாயில்கள் செயலிழந்துள்ளதாகவும் ஒரு அதிகாரி மட்டுமே கடவுச்சீட்டுகளை சரிபார்த்து வருவதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக பலர் தங்களுடைய வாடகை கார்களை தவறவிட்டுள்ளதாகவும் மேலும் மேலும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பரபரப்பான வார இறுதி நாட்களில் சீத்ரே விமான நிலையத்தில் சுமார் 1,28,000 பயணிகள் கையாள முடியும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த எண்ணிக்கை கோவிட் தொற்றுக்கு முன்னர் அதிகமாக காணப்பட்டதாக கூறப்படுகிறது. இப்போது பல பிரபலமான ஐரோப்பிய சுற்றுலா தலங்கள் பச்சை மற்றும் ஆம்பர் பட்டியலில் உள்ளன. தொற்று நோய் காரணமாக பல மாதங்களாக வெளிநாடு செல்ல முடியாமல் இருந்த மக்கள் தற்போது வெளிநாடு செல்ல ஆர்வம் காட்டியுள்ளனர்.
அந்த வகையில் மான்செஸ்டர் விமான நிலையங்கள் வெள்ளிக்கிழமை முதல் திங்கள் வரை 958 விமானங்களையும், லண்டன் ஸ்டான்டேர்ட் 1330 விமானங்களையும், கெட்விக் வார இறுதியில் 260 விமானங்களையும் எதிர்பார்க்கின்றன. எவ்வாறாயினும் பயணிகள் ஸ்டான்டேர்ட் விமான நிலையத்திலும் தாமதத்தை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பயணிகள் சுமூகமாக பயணங்களை மேற்கொள்வதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஹீத்ரோ விமான நிலைய தலைமை நிர்வாகி ஜான் ஹான்லட் கை தெரிவித்துள்ளார்.